காலையில இருக்கா? ம். நல்லா தான் போறேன். ஹ? நல்லா தான் போறேன். ம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து எக் குக்கர். ஸோ இந்த எக் குக்கர் எதுக்காகனா நம்ம வந்து எக் பாயில் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து எல்லோ கலர். ஸோ இதில் நாலு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஒன்று ப்ளூ, ஒயிட், எல்லோ அண்ட் பிங்க். ஸோ நாங்கள் வந்து எல்லோ கலர் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த எக் பாயில் பண்ண இந்த குக்கரில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாட்டம் பார்ட்டு, இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதில் இருக்கிற இந்த சில்வர் பிளேட்டில் தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி எக்கை வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அந்த ஒயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பாட்டம் பார்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரே இருக்குது. ஸோ ஒரு ட்ரேயில் வந்து நம்ம ஒரு டைமில் இதில் வந்து ஏழு எக் வந்து ஸ்டோர் பண்ணலாம், இதில் வந்து ஏழு எக், மொத்தம் வந்து ஒரே நேரத்தில் நம்மளால் வந்து 14 எக் வந்து ஒரே நேரத்தில் பாயில் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த ட்ரே ஒன்று மேலே ஒன்று தொடாமல் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு லிட்டு. ஸோ இந்த ரெண்டு ஹோல் வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த வாட்டர் வந்து வேப்பராகி வெளியில் வரதுக்காக இந்த ரெண்டு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து மெஷரிங் கப்பு, நம்ம இதில் தான் மெஷர் பண்ணி தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் வந்து மூணு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை அப்படின்ற அளவுக்கு வந்து நமக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஹாஃப் அளவுக்கு வந்து தண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபுல் தண்ணியும் வந்து வேப்பராகிறது வந்து எதுக்காக அப்படின்னா, ஹாஃப் பாயில்டாக நீங்கள் வந்து எக் சாப்பிடணும் அப்படின்னா இதில் பாதி அளவு தண்ணி வச்சா போதும். நம்ம ஃபுல் பாயில்டாக வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கணும். ஸோ இது எப்படி முதல்ல அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரே வச்சிடறோம், இதில் வந்து எக்கை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு இதில் வந்து திரும்ப மறுபடியும் நம்ம ஏழு எக் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த லிட் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணப்போம், அவ்வளோதான். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றத ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம், உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுவாங்க. நம்ம வந்து எக் பாயில் பண்ண போகிறோம். நான் ஃபுல் பாயில்டு தான் பண்ண போகிறேன், அதனால் வந்து ஃபுல் பாயில்டு அந்த லெவலுக்கு வந்து நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். அதெல்லாம் இந்த கோடு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால முதல்ல ஒரே ஒரு முட்டை மட்டும் பாயில் பண்ணி பார்க்க போகிறேன். அதனால் வந்து ஒரு ஸ்டாண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்ட போதும், மற்ற ரெண்டு ஸ்டாண்டையும் நான் எடுத்துக்கல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரேயரில் டிக் பண்ணிக்கிறோம் வந்து எக். நம்ம எப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த அடிபாகம் இதை ஒழுங்காக வச்சுட்டோமா? வச்சாச்சு. ஆ, வச்சிட்டோமான் பாருங்க. ஆமாம், இப்போது இந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றுறோம். மெதுவாக ஊற்றுங்க. நம்மெல்லாம் நல்லா நிறைய முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுவாங்க ஆக்சுவலி. இதில் வந்து நமக்கு தண்ணியும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம், முட்டையும் பாயிலாம். அது வந்ததுக்கு அப்புறம் தெரியும், ஏன்னா குண்டா சட்டி, குத்து சட்டி, அந்த மாதிரி சின்ன சின்ன உண்டியான பாத்திரங்கள் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இங்கே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஆமாம், இந்த பக்கம் வந்து இங்கே வந்து இது ஆன் பண்ணோன்னா இந்த ரெட் லைட் தெரியும். ஆமாம். ஸோ மொத்தமாக வேப்பர்லாம் வெளில போனதுக்கப்புறம் அதையே ஆஃப் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதை ஆதரவு உங்களுக்கு காட்டுறேன். மினிமம் வந்து 10 மினிட்ஸ் வந்து ஹாஃப் பாயில்டுக்கு அப்படின்ட்டுருக்குறாங்க. ஃபுல் பாயில்டுக்கு 20 மினிட்ஸ் ஆகலாம். 20 மினிட்ஸா? ஆமாம், ஹாஃப் பாயில்டுக்கு 10 மினிட்ஸ். ம், ஃபுல் பாயில்டுக்கு அந்த தண்ணி எவ்வளோ நேரத்தில் ஆகுது அப்படின்றது. 20 மினிட்ஸ் வச்சா உள்ளே இருந்த கோழி குஞ்சு தான் வந்துட போகுது. செக் பண்ணிட்டு சொல்கிறோம். ஆமாம், வெயிட் அண்ட் வாட்ச். எஸ், அதில் வேப்பர் வருது, சூடாகிடுச்சு, வேகமாகவே சூடாகிடுச்சு. ஆமாம், பார்த்தீங்கன்னா வேப்பர் வருது. எத்தனை வாட்ச்ன்றது பார்க்கணும். பவர் 300-400 வாட்ஸா என்னன்னு சொல்லி ஹோப்ஃபுல்லி இந்த வேப்பர் நிறைய வந்ததுக்கு அப்புறம் தான், வேப்பர் நிறைய வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடணுமா? இல்லை இல்லை, இப்போதான் சூடாகிறதுனால அது வேப்பர் வருது. ஓகே, உள்ள தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்குதா? கொதிக்கிற அளவுக்கு தண்ணி கொதிக்குது. கொதிக்குது. என்னன்னா நம்ம வந்து முட்டை முங்குற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் பார்த்துறதுல. ஓகே,
பார்த்தா தெரியுதா நல்லா ஆவி வருது. ஓகே, இந்த பேப்பரில் பார்க்குறது ஜெடி ஃபிஷ் மாதிரி இருக்குது. அப்போ பாருங்க, இந்த க்ளோக் வந்து நைட் விழிகளோடு லைட் ஆஃப் ஆயிடுச்சு தானாவே. ஆக்சுவலாக வச்சு 2 மினிட்ஸ் தான் இருக்குது. 2 மினிட்ஸ்குள்ளாரே வந்துட்டு அதாவே வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடுச்சு. 2 மினிட்ஸ் கூட இல்லை, ஆக்சுவலாக 1 மினிட் 40 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ளே எக் பாயில் இருக்குமான்றது ஆச்சரியம் தான். அது நாங்கள் வேறு வழியில் எங்களுக்கு இப்போது ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இதில் போடுங்க, இது வந்து கொண்டு வந்த நீர். என்ன பண்ண இருக்கு இல்லை இல்லை, அப்படி உடைச்சிடக்கூடாது. இப்போ ஒருவேளை இதுவே ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை பாயில் ஆகலைன்னா மேலே இப்படி லைட்டாக இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் லைட்டாக நூதுற முறையில் உடங்க. இந்த இடத்துல அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த பின்னாடி டிப்பு வச்சு ஓகே சையோ ஆமாம். இந்த இடத்துல அப்படி சின்னதும் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷத்துல வரே வா, வரே 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 வா. கிரேட் யார். 1 minute 42 seconds. முட்டை வாசம் வாசம் அதுதான் ரபி ஃப்ரெஷ்ஷாக இந்த ஸ்கூல் பக்கம் சத்துணவு கேன்டீன் பக்கம் போன மாதிரி. ஓகே ஒரு நிமிஷம் பாபு, ஒரு நிமிஷம். எக்கட்டர் இல்லை நம்மகிட்ட நம்மகிட்ட ஒரு நாள் அஜிட் பண்ணி சாப்பிடு. ஓ கிரேட், நல்லா பாயில இருக்குது. கரெக்டான பதத்துல பாயில இருக்கு. ஆமா, ரப்பர் மாதிரி ஆகாம நல்லா இருக்கு. சூப்பரா பாயில இருக்குது. யூஸ் பண்ணி ஆகும். தம்பிடியா இப்போ பேப்பர் உப்பு எடுத்துட்டு வா. பேப்பர் உப்பு எக்கட்ட இல்லைனா அந்த நைஃப் எடுத்துட்டு வா. பாருங்க நல்லா பாயில இருக்குது, சாப்பிட்டு பண்ணலாம். இப்போ அந்த எக் மேலே கொஞ்சம் உப்பு போட்டு தம் தூண்டு உப்பு போட்டு பேப்பர் போடுங்க. எனக்கு பழகி கூட இல்லை, தட்டில் வேணாம் எக்கில் போடுங்க. ஐயா ஓகே ஓகே. மெதுவா சார் பாப்பா நல்லா இருக்கா? மெதுவா சார் பாப்பா ஓகே. அரே ஓ எக், ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வயர் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஏதோ வந்து நம்ம வயரை வாயில் கவிட்டு சுற்றுப்பாடு மேலே ஏறி உட்காரணும் போல. ஏன் இந்த கம்பெனிலாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு மீட்டராவது லென்த்தாக இருக்கணுமா இல்லையா? ஒரு அடி இது அப்படி தான் இருக்குது. முட்டையை வாயில் கவிட்டு சுற்றி போடு மேலே உட்கார்ற மாதிரி. இப்போ தான் ஒரு வழியாக டேபிளுக்கு எல்லாம் போட்டு சுவிட்ச் போர்டு பக்கத்தில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம். இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இதை போடுறதுக்கு. ஓகே.